வகை வேதங்கள், அஞ்சு வகை பூதங்கள், ஆறு வகை பருவம் ஏத்தும் ஆதிபராசக்தி. நாலு வகை வேதங்கள், அஞ்சு வகை பூதங்கள், ஆறு வகை பருவம் ஏத்தும் ஆதிபராசக்தி. ஏழு எனும் லோகங்கள், எட்டு எனும் யோகங்கள், ஒன்பது எனும் கோள்கள் போற்றும் ஆதிபராசக்தி. முன்னை அவள்தான், பின்னை அவள்தான், மூவரோடு தேவரும் யாவரும் வாழ்த்திடும். ஆதிபராசக்தி, 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 ஆதிபராசக்தி. ஊர்பிள்ளைக்கு பால் தந்தவள், தன் பிள்ளைக்கு வேல் தந்தவள், மூடற்கெல்லாம் நூல் தந்தவள், மூடவர்க்கெல்லாம் கால் தந்தவள். அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே. அடியார் நமக்கு அருளும் தலைவி, அரியாதனத்தில் அமரும் இறைவி. தொன்று தொட்டு பாடி வைத்த திருமுறைகள் முதலாக நீங்கள் யாவரும் எம்மை நாடி வந்திருப்பதை பார்த்தால் ஏதோ ஒரு கோரிக்கைக்காக இங்கு வந்திருப்பது போலல்லவா தெரிகிறது. உண்மைதான் தந்தையே, இந்திராதி தேவர்கள் துயர் தீர தாங்கள் தான் ஒரு வழிகாட்ட வேண்டும். சிருஷ்டிகர்த்தாவான எனது ஆலோசனை இல்லாமல் எதுவும் நடக்க இயலாதே. என்ன வேண்டும் கேளுங்கள். பிரம்மதேவா, தாங்கள் அறியாதது என்ன இருக்கிறது? சூரபத்மன் என்ற கொடிய அசுரன் நீண்ட காலமாக எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறான்.
அவனும் அவனுடைய தம்பிகளான சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் ஆகியோரும் முத்தலை நாகம் போல எங்களை தீண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் ஏற்பட்ட விஷ ஜுவாலை அண்டங்கள் எங்கும் பரவி படர்ந்திருக்கிறது. தேவேந்திரா, இவை அனைத்தும் நான் அறிந்தவைதானே? தக்ஷன் செய்த யாகத்தில் கலந்து கொண்ட பாவத்தின் விளைவாக சூரபத்மன் என்னும் அசுரன் மூலம் எல்லோரும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை யாரால் தடுக்க முடியும்? தந்தையே, நீங்களே இப்படி கூறிவிட்டால் தேவர்கள் வாழ்வு என்னாவது? தட்ச யாகத்தில் பங்கு கொண்டதின் விளைவுகளை இவர்கள் நீண்ட காலமாக அனுபவித்து விட்டார்கள். இனியாவது அதிலிருந்து விடுதலை பெறும் மார்க்கத்தை அவர்கள் கண்டறிய வேண்டாமா? நாரதா, சிவ அபராதம் செய்ததின் விளைவை அனுபவிப்பவர்கள் மீண்டும் அந்த சிவ அனுகிரகத்தால் தான் நலம் பெற முடியும். கைலையில் இருக்கும் சிவபெருமானும் இமயத்தில் இருக்கும் அம்பிகையும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும். அந்த பார்வதி கல்யாணத்தால் தோன்றும் குமரக்கடவுளால் தான் தேவர்களின் துயரம் தீரும். சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர் நினைத்தால் நடக்காதது என்ன இருக்கிறது? ஏனென்றால் அவரது ஆலோசனை இல்லாமல் இங்கு எதுவுமே நடக்காதே. நாரதா, முக்கன் முதல்வனின் அருள் இல்லாமல் எக்காரியமும் நடைபெறாது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீயே கூறு. நாராயணா, மன்னிக்க வேண்டும் தந்தையே, தங்களுக்கு ஆலோசனை கூறும் அளவிற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இப்படி சொல்லிக் கொண்டேதான் எல்லாவற்றையும் உன் யோசனைப்படி நடத்தி கொண்டிருக்கிறாய். விளையாடியது போதும், விஷயத்தை சொல். சிவபெருமானின் தவத்தை கலைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்லுங்கள் நாரதரே. என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கூறுங்கள் நாரதரே. ஏன் தயங்குகிறாய் நாரதா, சொல். பிரம்மதேவனின் தம்பியான மன்மதன் தனது காமபானங்களை எய்து ஈசனை மோகத்தில் ஆழ்த்த வேண்டும். இவ்வளவுதானே? மன்மதன் என் தம்பி, என் சொல்லை ஒருபோதும் மீறமாட்டான். நாராயணா, பிறகு என்ன? பிரம்மதேவருடன் நீங்களும் சென்று மன்மதனை அனுப்ப வேண்டிய இடத்திற்கு அனுப்ப இடத்தில் அனுப்புவீங்கள். மற்றவை தானாக நடக்கும். அப்படியே ஆகட்டும். வானவரையும் மானிடரையும் தனது பாணங்களால் மயங்க வைக்கும் எனது அருமை தம்பி, வாழ்க. நாமகள் நாயகருக்கு இந்த காமனின் பணிவான வணக்கங்கள். ஓ, இந்திராதி தேவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் யார் மீதோ நான் போர் தொடுக்க வேண்டும் என்பது பொருள். உண்மைதான் மன்மதா, நாங்கள் நடத்தும் போரில் எங்கள் கொடிய கணைகள் ஒரு உயிரை அழிக்கும். ஆனால் நீ தொடுக்கும் மலர்கணைகள் இரண்டு உயிர்களை இணைக்கும். இங்கு இருப்பவர்கள் எல்லோருமே உன் மன்மத பாணங்களால் மயங்கியவர்கள் தானே? அப்படி சொல்லுங்கள். என்னைப் போல் இவரேனும் கரும்பை வில்லாக்கி கணை தொடுக்க முடியுமா? வண்டு கூட்டங்களை வளைத்து நாணேற்ற முடியுமா? புஷ்ப பாணங்களால் யாவரையும் இஷ்ட காமிகளாய் இணைக்கத்தான் முடியுமா? நிச்சயமாக முடியாது. படைப்பு கடவுளான பிரம்மதேவனையே தான் படைத்த பெண்ணையே விரும்பும்படி செய்தவன் அல்லவா நீ? திலோத்தமையால் இவருக்கு ஏற்பட்ட அவப்பெயர் இன்றளவும் தீரவில்லையே. தேவர்கள் தலைவனான இந்திரனை யாவரும் இகழும் வண்ணம் அகலிகையை நாடி சென்று ஆயிரம் கண்களை பெறும்படி செய்தவன் அல்லவா நீ? இந்த அக்னி தேவனை சுவாகா மேல் கொண்ட மோகத்தால் ஒளிந்து மறைந்து வாழும்படி செய்தது யார்? அதுவும் நீதானே. இந்த வாயு தேவனை முனிவரின் குமாரிகள் மேல் கொண்ட மோகத்தால் அவருக்கு பணியாளனாக செல்லும்படி செய்தவன் நீதானே? அவ்வளவு ஏன்? திருமகளின் நாயகனான திருமாலையே பிருந்தையின் மோகத்தில் மூழ்கச் செய்து அவள் எரிந்த சாம்பலில் புரளச் செய்து துளசி இலையால் தாபம் தணிய செய்தவன் அல்லவா நீ? அப்படி சொல்லுங்கள். இந்த காமன் விடும் கணைகளிலிருந்து யாரும் மீள முடியாது. மாறன் குறி வைத்தால் அது மாறவே மாறாது.
சரியாக சொன்னாய். விரதத்தில் நிலை பெற்றவர்களை விரகத்தில் மூழ்க வைத்திருக்கிறேன். சரசங்களை மூட்டிவிட்டு சரித்திரங்களை மாற்றியிருக்கிறேன். நாட்டை ஆண்டவர் நங்கையர் மோகத்தால் யாவும் இழந்து காட்டுக்கு சென்றதுண்டு. காட்டில் இருந்தவர் கன்னியரின் கண் வலையில் அகப்பட்டு நாட்டிற்கு வந்ததுண்டு. எனது காம பானங்கள் பாயாத இடமும் இல்லை, அதில் சாயாத மனமும் இல்லை. அதை யார் மறுக்க முடியும்? எப்படி முடியும்? என்னுடைய ரதமோ தென்றல், யானையோ இருள், குதிரையோ கிளி, காலாட்படைகளே இளம் பெண்கள். இந்த சதுரங்க சேனையுடன் நான் புறப்பட்டால் மது வருந்திய வண்டாக மயங்கத்தானே வேண்டும்? மகர கொடி பிடித்து, நிலவு கொடை கவித்து, கரும்பு வில்லேந்தி, தாவரை அசோகம், மா, முல்லை, நீலோத்பலம் என்ற பஞ்ச புஷ்பங்களையும் பானங்களாக்கி ஏவிவிட்டால் பஞ்சாட்சரனான அந்த முக்கண் முதல்வனாலும் என்னிடமிருந்து தப்பவே முடியாது. அப்படி சொல்லி அருமை தம்பி, நீ இப்போது அதைத்தான் செய்ய வேண்டும். யோகத்தில் இருக்கும் சிவபெருமானை மோகத்தில் மூழ்கடிக்க வேண்டும். என்ன, சிவபெருமானிடமா? ஆமா, அப்படித்தான் சொன்னேன். ஏன் இப்படி தடுமாறுகிறாய்? எதற்கு இந்த நடுக்கம்? இல்லை, வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள், என்னால் முடியாது. மன்மதா, ஏன் இந்த தயக்கம்? எல்லாம் ஈசனின் செயல் என்றால் அவர் மீது பாணம் தொடுக்க நீ செல்வதும் அவர் செயல்தானே. 33 கோடி தேவர்களும் ஒப்பற்ற உனது வில்லாற்றல் மீது நம்பிக்கை வைத்து இங்கு வந்திருக்கும் போது அதை நீ மறுப்பது முறையல்ல. அனைத்தும் அறிந்த தாங்களே எனக்கு இப்படி ஒரு வேதனையை ஏற்படுத்தலாமா? செஞ்சுடர் வண்ணனான அந்த பஞ்சாட்சரனின் கரத்திலும் நெருப்பு, அகில புவனங்களையும் அரை நொடியில் பஸ்மமாக்கக்கூடிய அவரது கண்களிலும் நெருப்பு, முப்புறத்தையும் பற்றி எரிய செய்த அவரது சிரிப்பிலும் நெருப்பு. ஏன், சிவம் என்பதே சுட்டெரிக்கும் மேனி கொண்ட நெருப்பல்லவா? அவர் மீது பாணம் தொடுக்க சொல்வது ஆபத்தை நாமே விரும்பி அழைப்பது போலல்லவா? அதனால் அங்கே என்னை அனுப்பி அவரது கோபத்திற்கு ஆளாக்காதீர்கள். தேவர்களை காக்க வேண்டியது உன் கடமை அல்லவா? அதற்காக சிவத்தையே மயக்க நினைப்பது மடமை அல்லவா? நீ வென்றால் மூ உலகமும் உன்னை போற்றுமே. தோற்று மடிந்தால் ஈரேழு உலகமும் கைகொட்டி சிரித்து தோற்றுமே. பிறரை வாழ வைக்க மடிந்தாலும் அதுவும் புகழ்தானே. பரமனிடம் கைவரிசை காட்டியவன் என்பதால் எனக்கு மிஞ்சப் போவது இகழ்வுதானே? போதும், நிறுத்து மன்மதா. தவம்புரியும் சிவபெருமானிடம் நீ சென்றே தீர வேண்டும். அவர் மனதில் காமத்தை ஏற்படுத்தி ஆக வேண்டும். இது இந்த பிரம்மன் உனது அண்ணனின் ஆணை. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். தங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறேன். இந்த கணமே கைலாயநாதனை தேடிச் செல்கிறேன். சுவாமி, சுவாமி. ரதி, நீ? தங்கள் நிழலாகிய நான் தங்களை விட்டு எங்கே செல்வேன்? இங்கு நடந்தவைகளை எல்லாம் பார்த்து கொண்டு இங்குதான் இருந்தேன். எனது ஆணவத்திற்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. மும்மூர்த்திகளையும் வெல்வேல் என்று சொன்ன நான், மற்ற இரு மூர்த்திகளாலும் கூட தேடி காண முடியாத ஆதி அந்தமற்ற ஜோதி அந்த பரமேஸ்வரன் என்பதை மறந்துவிட்டேன். இனி நான் அங்கே செல்வதை தவிர வேறு வழி இல்லை. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். தவாக்கினியால் தன்னையே தணலாக்கிக் கொண்டதல்லவா சிவம்? மூழி தாண்டவத்தில் உலகம் அனைத்தையும் தனக்குள் ஒடுக்கிக் கொண்டு ஒற்றை பரம்பொருளாய் தனித்திருப்பதல்லவா சிவம்? அவர் மீது பாணம் தொடுப்பவர் உயிரோடு திரும்ப முடியுமா? முடியாது என்பது எனக்கும் தெரியும் தேவி. சிங்கத்தை துயிலெழுப்பும் மான் போல் சிவனாரின் தவத்தை கலைக்கப் போகிறேன். மானும் தப்புவதில்லை, இந்த மன்மதனும் இனி மீளப் போவதில்லை. மீள முடியாது என்று தெரிந்தும் தாங்கள் செல்வதை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? போக வேண்டாம், போக வேண்டாம் சுவாமி. போவதை தவிர வேறு வழி இல்லை ரதி. ஏன் இப்படி சொல்கிறீர்கள் தேவி?
இப்போது என் முன்னே உள்ள கேள்வி இருப்பதா இறப்பதா என்பதல்ல, யாரால் இறப்பது என்பதுதான். நான் இப்போது போகாமல் இங்கேயே இருந்து விட்டால் பிரம்மதேவருடைய சாபத்தால் அழிந்து விடுவேன். அங்கே போனால் ஆலமுண்ட நீலகண்டனால் அழிக்கப்படுவேன். அதனால்தான் இங்கே இருந்து பிரம்ம சாபத்தால் அழிவதை விட அங்கே சென்று சிவபெருமானால் அழிக்கப்படுவதே மேல் என்று புறப்பட்டு விட்டேன். என்னை தடுக்காதே. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். வாழ்விலே தங்களோடு இணைந்திருந்த நான் சாவிலும் தங்களை விட்டு பிரிய மாட்டேன். தங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் அதன் விளைவை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். வாருங்கள் சுவாமி. எமக்கு மோகமூட்ட வந்திருக்கிறாயா? உலகை இயக்குவதற்காக யாம் உனக்கு கொடுத்த வல்லமையை நீ எம்மிடமே பரிசோதித்து பார்க்கிறாயா? எமது மேனியில் பாணம் தொடுத்த நீ இனி எவர் மீதும் பாணம் தொடுக்க முடியாமல் எரிந்து சாம்பலாவாயாக. இனி பங்காளி சண்டை இல்லை என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறாரா?
சபிப்பேன் என்று சொன்ன படைப்பு கடவுள் இப்போது தங்களை எழுப்புவாரா? புஷ்பங்களை பானங்களாக்கி அரண் மேல் ஏவலாமா? அவர் மீது தாங்கள் ஏவிய புஷ்பங்கள் விழுந்ததால் என் கூந்தலில் பொங்கலுக்காக நான் சூடிய புஷ்பங்களை இழக்கும்படி செய்து விட்டீர்களே சுவாமி. தரித்து சாமல் போதாது என்று ஈசன் தங்களையும் எரித்து சாமலாக்கிக் கொண்டார். தாங்கள் இல்லாமல் இனி நான் எப்படி உயிர் வாழ்வேன் பிரபு? எப்படி உயிர் வாழ்வேன்? அம்மா ரதி, கலங்காதி. உன் கணவனை இங்கே அனுப்பி வைத்து இத்தகைய சூழ்நிலையை ஏற்படுத்தியவன் நான் தான். தேவர்களின் துயரை துடைக்க வேண்டும் என்று கருதி உன்னை தீராத துயரத்திற்கு ஆளாக்கிவிட்டேனே. கானமிசைத்து போற்றி துதித்து பெற வேண்டிய இறைவனின் அருளை புஷ்பபானம் தொடுத்து அடைய நினைத்தது எத்தகைய மடமை என்பது இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. இருப்பினும் நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. எரித்த இறைவனால் மன்மதனை எழுப்பவும் முடியும். மனம் உருகி வேண்டிக் கொண்டால் கருகிய சாம்பலிலிருந்து காமன் வருவான். வாருங்கள், எல்லோரும் இறைவனை துதித்து அவரது அருளை பெறுவோம். தென்னாளுடைய சிவனை போற்றி என்று எந்நாட்டவரும் வணங்கும் வகையில் தென்திசை நோக்கி சின்முத்திரை காட்டி தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து விட்டீர்கள். அவையமரலும் தங்கள் திருக்கோலத்தின் பெருமை புரியாமல் மேலும் அபராதம் புரிந்துவிட்டோம். பக்தியால் பெற வேண்டிய இறையருளை வெறும் யுக்தியால் பெற நினைத்து தவறு செய்துவிட்டோம். எங்களை மன்னித்தருளுங்கள் சுவாமி. பிரம்மதேவரே, இந்திராதி தேவர்களே, நீங்கள் வேண்டுவது என்ன என்பதை யாம் அறிவோம். இன்றே புறப்பட்டு சென்று இமயமலை சாரலில் அமர்ந்து தவம் புரியும் பார்வதிக்கு தரிசனம் தருவோம். பார்வதி கல்யாணம் விரைவில் நிகழும். உங்கள் கோரிக்கையும் நிறைவேறும். இணைப்பதற்காகவும் கணவன் இந்த செயலை செய்தானோ அந்த பார்வதி கல்யாணத்தில் மீண்டும் உன் கணவன் தன் சுயரூபம் பெறுவான். யாம் எமது மனையாளை அடையும் நேரத்தில் நீ உன் கணவனை அடைவாய். பிரபு, அருள் புரியுங்கள் பிரபு. சுவாமி பரமேஸ்வரன் புரிந்த மன்மத தகனம் மனதை நெகிழ செய்கிறது. தனது நிலை இப்படித்தான் ஆகும் என்று தெரிந்தும் இறைவன் மீது பானம் தொடுக்க சென்ற அவனது துணிச்சல் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. போகாவிட்டால் பிரமனால் மரணம், போனால் பரமனால் மரணம். இந்த நிலையில் அவன் வேறு என்னதான் செய்வான்? பரமனால் மரணம் என்பதுதானே முக்திக்கு வழி. அதனால் தான் அவன் அவ்வழியை தேர்ந்தெடுத்து விட்டான். அதற்காக அவனை பாராட்டத்தான் வேண்டும். அந்த நிலையில் ரதி அங்கு வந்து அவன் சாம்பல் மேல் விழுந்து கதறியது உள்ளத்தை உருக்குகிறது. தனது கண் எதிரிலேயே கணவன் எரிந்து சாம்பலாவதையும் பார்க்கும் நிலை எந்த மனைவிக்கும் ஏற்படக்கூடாது. இருந்தாலும் பரமேஸ்வரன் அவன் மீது இரக்கம் கொண்டு பார்வதி கல்யாணம் நடக்கும் போது அவன் தன் மேனியை பெறுவான் என்று அருள் புரிந்தாரே. அதுவரைக்கும் ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரிவான் என்றும் அருள் புரிந்தாரே. அது போதுமே சுவாமி.
அதன்படி அவனுக்கு அருள் கிடைத்ததா? பார்வதி பரிகயம் நடந்த போது காமன் தன் மேனியை பெற்றானா? இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏன் வந்தது? இறைவன் சொன்னால் நடக்காமல் இருக்கும், அவரது வாக்கு பலிக்காமல் போகுமா? பார்வதி கல்யாணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. விண்ணவரும் மன்னவரும் கண்ணுதலின் திருமண காட்சியை காணப்பெற்றதே கண்பெற்ற பாக்கியம் என்று மகிழ்ந்தார்கள். பார்வதியோடு இணைந்து அமர்ந்திருந்த பரமேஸ்வரனை தரிசித்து வேண்டிய வரங்களை பெற்றார்கள். ரதியும் வந்து பணிந்து மன்மதனின் திருவுருவை வணங்க வேண்டும் என்று வேண்டினாள். ஈசனும் அவ்விதமே அருள் புரிந்தார். மன்மதன் முன்னிலும் அழகான மேனி பெற்று அனைவர் கண்ணுக்கும் தெரியும்படியான உருவத்தை பெற்றான். ஆனால் அதனால் அவன் மனம் அமைதி பெறவில்லை. எதையோ நினைத்து குமுறிக் கொண்டிருந்தான். ஞானமே வடிவான ஈசன் மேல் பாணம் தொடுத்ததால் காமன் எரிந்தான். காமத்தை எரித்தால்தான் ஞானத்தை பெற முடியும் என்பதற்கு மன்மதனே உதாரணமாகிவிட்டான். ரதியின் வேண்டுகோளை ஏற்று ஈசன் அருள் புரிந்தார். பார்வதி கல்யாணத்தின் போது மன்மதனுக்கு சுய உருவத்தை தந்தார். ஆனாலும் அவன் மனம் அமைதி அடையவில்லை. கரும்பு வில்லை ஏந்திக் கொண்டு எங்கே சென்றாலும் நீ முன்பு ஈசனால் எரிக்கப்பட்டவன் தானே, இப்பொழுது இங்கு வந்து விட்டாயா என்று கேலியாக பேசுவார்களே என்பதை நினைத்து வேதனைப்பட்டான். அப்போதுதான் அன்னை ஆதி பராசக்தி தனது அம்சம் முழுவதும் ஒன்று திரண்டவளாக காஞ்சி காமாட்சியாக எழுந்தருளியிருக்கிறாள் என்பதை அவன் அறிந்தான். காமம் என்னும் ஆசையை விட்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த ஆதிபராசக்தி என்னிடம் இந்த பணியை தந்தாள். அதற்கு பங்கம் ஏற்பட்டுவிட்ட நிலையில் அங்கம் பழுதுபட்டு விழுந்த எனக்கு இப்பொழுது ஆதரவளிப்பில் காக்க வேண்டியவளும் அந்த ஆதிபராசக்தி தானே. அவளது அம்சமாகத்தானே இங்கே காஞ்சி காமாட்சி எழுந்தெழு இருக்கிறாள் என்பதை நினைத்தான். அபயம் அபயம் என்று அன்னையை சரணடைய ஓடினான். அபயம், கருணையே வடிவான காமாட்சியே அபயம். எழுந்திரு மன்மதா. ஏன் இந்த கலக்கம்? ஆபத்து நேர்ந்திருந்தால் கூட பொறுத்திருக்க முடியும் தாயே. தாங்க முடியாத அவமானம் அல்லவா நேர்ந்திருக்கிறது? அப்படி என்ன அவமானம் நேர்ந்து விட்டது? என்னை பார்ப்பவர்கள் யாவரும் எள்ளி நகையாடுகிறார்கள். அது போதாதா? இவ்வளவுதான் இவனது ஆற்றல் என்று ஏளனமாக பேசுகிறார்களே. அதைவிட அவமானம் வேறு என்ன வேண்டும் தாயே? வேறு என்ன வேண்டும்? ஏன் அப்படி பேசுகிறார்கள்? எரிந்து போனவன் திரும்பி வந்திருக்கிறான் பார் என்கிறார்கள். கரிந்து போன கட்டை எழுந்து நடமாடுவதை பார் என்கிறார்கள். எம்பெருமானின் நெற்றிக்கண் நெருப்பில் பற்றி எரிவது கூட ஒருவனுக்கு கிடைக்கும் முக்தி நிலை என்பதை அவர்கள் அறியவில்லையா? நான் அதை அறிவேன் தாயே. இறைவனின் நெற்றிக் கண்ணை காணும் பாக்கியம் இவ்விதத்திலாவது வாய்த்ததே என்று பெருமைப்படுகிறேன் தாயே. பிறகேன் இந்த கலக்கம் தாயே? பஞ்சசக்தியான தாங்கள் இச்சாசக்தியாகவும் எழுந்தருளியிருக்கும் பராசக்தி அல்லவா? வானவரும் மானிடரும் இச்சை வயப்பட்டு இயங்கினால்தான் உலக இயக்கம் நடைபெறும் என்பதற்காகத்தானே என்னிடம் இந்த கரும்பு வில்லையும் மலரம்புகளையும் தந்தீர்கள். உண்மைதான். நீயும் அவைகளை கொண்டு எண்ணற்றவர்களை வென்று வானவர் தானவர் மானிடர் என்ற யாவரும் பல்கி பெருக வழிவகுத்திருக்கிறாய். ஆனால் இந்த உலகம் அதை பற்றியெல்லாம் பேசவில்லையே தாயே. இறைவனிடம் தோற்றுவிட்டேன் என்பதை மட்டும் தானே சுட்டிக்காட்டி பேசுகிறது.
அதனால் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? இறைவனையும் நான் வென்றேன் என்ற பெருமையை எனக்கு தேடித்தர வேண்டும். எனது பஞ்சபாணங்கள் பஞ்சாட்சர மூர்த்தியின் மீதும் பாயும் என்ற பெருமையை எனக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் தாயே. மன்மதா, என்ன நினைத்துக் கொண்டு என்னிடமே வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாய்? கணவரை வெல்வதற்கான வழியை மனைவியிடமே கேட்க வந்திருக்கிறாயா? சிவத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சக்தியிடமே வந்து கேட்க துணிந்து விட்டாயா? தந்தை அடித்தால் தாயிடம்தானே பிள்ளை அழுது கொண்டு வந்து நிற்கும். சிவத்தால் பாதிக்கப்பட்டால் சக்தியிடம்தானே வந்து சரணடைய முடியும். நடந்தது நடந்ததுதான், நம்மால் அதை இனி எப்படி மாற்ற முடியும்? அதனால் ஏற்பட்ட அபவாதத்தை மாற்ற முடியுமே. இறைவனுக்கு மாறாக நான் என்ன செய்ய முடியும்? அவரது மேனியிலேயே சமபாகம் கொண்ட தங்களுக்கன்றி வேறு யாருக்கு வழி தெரியும்? பக்தியால் அவரோடு இணைந்தேன். பக்தனாக இருந்தும் எரிக்கப்பட்டேனே. சக்தியும் சிவமும் ஒன்றல்லவா? உலகுக்கு அதை உணர்த்த வேண்டிய தருணம் இதுவல்லவா? இப்போது நான் என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? இன்னதுதான் செய்ய வேண்டும் என்று தங்களுக்கு சொல்லும் தகுதி எனக்கேது தாயே? ஆதி பராசக்தி எனக்கு அளித்த கடமையைத்தான் இன்றளவும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களோடு இணைத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் அவர் மீது பாணம் தொடுத்தேன். ஆனால் அவரோ என்னை எரித்த சாம்பலின் மீதுதானே தங்களை மணக்கும் மணமேடை அமைத்தார். மீண்டும் நான் தோன்றி வந்தாலும் அன்று ஏற்பட்ட களங்கம் இன்றளவும் நீங்கவில்லையே. அதை நீக்கி எனது கரும்பு வில்லுக்கும் எனது புஷ்ப பாணங்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். காமாட்சி என்ற பெயர் கொண்ட அன்னைதான் இந்த காமனுக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் தாயே. உன் பொருட்டு உனது சார்பாக நானே இவைகளை ஏந்திக் கொள்கிறேன். இவற்றை இறைவன் மேல் தொடுத்து அவரே இவற்றின் மகிமையை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறேன். அது போதும் தாயே. சுவாமி, நான் இப்போது செய்ய முனைந்திருக்கும் செயல் சிவலீலைக்கு மாறான சக்தி லீலை அல்ல. நமது பிள்ளைகளில் ஒருவனான மன்மதனின் உள்ளத்தில் நிலைத்துவிட்ட மாறாத வடுவிற்கு ஒரு மருந்து. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போல உங்களுக்கு மாறாக நான் செய்ய முனைந்த இந்த செயலுக்கு உங்கள் அருள்தான் வேண்டும். சிவத்தலங்களிலும் இருக்கும் எனது சன்னதிகளில் உள்ள சக்திகளை யாவும் அங்கிருந்து எல்லா சக்தி பீடங்களிலும் இருக்கும் எனது ஆற்றல் எனது திருக்கோவிலில் உள்ள இந்த விலத்வாரமான குகைக்குள் புகுந்து அடங்கட்டும்.
என்ன நடந்தது என்றே தெரியவில்லையே. எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டதே. ஆமாம், மேகம் திரளவில்லை, மழை பொழியவில்லை, பூமி எங்கும் வறண்டு விட்டது. அது கூட பரவாயில்லை, பூகம்பம் தோன்றி நெருப்பை அல்லவா அள்ளி கொட்டுகிறது. ஆனால் கடலோ பிரளயம் வந்துவிடுமோ என்று நினைக்கும் அளவிற்கு பொங்கி எழுகிறதே, பயமுறுத்துகிறதே. இதெல்லாம் அதிசயம் இல்லை. பெண்கள் அனைவருமே ஆடவர்களை புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆடவர்களோ விரக்தி அடைந்து எதன் மீதும் விருப்பம் இல்லாமல் செயலிழந்து கிடக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றே புரியவில்லை. நான் சொல்கிறேன், சொல்லுங்கள் சாமி. ஏன் இப்படி நடக்கிறது? சிவாலயங்கள் அனைத்திலும் இருக்கும் தெய்வீக ஆற்றல் முழுவதும் நீங்கிவிட்டது. குறிப்பாக அம்பிகையின் சந்நிதிகளில் அவளது ஜீவ ஒளி திடீரென்று விலகிவிட்டது போல் தோன்றுகிறது. இப்போது என்ன செய்யலாம் சுவாமி? நானோ நீங்களோ எதுவும் செய்ய முடியாது. அந்த வானோர்கள் ஒன்று கூடிதான் இதற்கு ஒரு வழி காண வேண்டும். அந்த ஆதிபராசக்தியை தொடர்ந்து வழிபடுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். படைப்பு கடவுளே, எனது அருமை தந்தையே, பூ உலகில் இன்று என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தங்களுக்கு தெரியவில்லையா? படைக்கும் தொழிலான தங்கள் தொழிலையே தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு தாங்கள் ஒரு வழி காண வேண்டாமா? சிவாலயங்களில் உள்ள சக்தியின் அம்சங்களை எல்லாம் அன்னை ஆகர்ஷித்துக் கொண்டதால் எல்லாம் வெறுமையடைந்து விட்டதே. இந்த நிலை இப்படியே நீடித்தால் வானவரும் சிறுமையடையும் நிலை வந்துவிடுமே. ஏன், எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? தாயே, கலைமகளான தாங்களே இதனால் ஏற்படும் விளைவை அறியவில்லை என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. பூமியின் வளம் குன்றினால் வேத வேள்விகள் நடத்துவது நின்றுவிடும். வேத வேள்விகள் நின்றுவிட்டால் அதில் தரப்படும் அவிர்பாகங்களையே உணவாக உண்டு கொண்டிருக்கும் தேவர்களுக்கு அது கிடைக்காமல் போய்விடும். அது மட்டுமல்ல, எண் திசை காவலர்களையே எவரும் வணங்க மாட்டார்கள், மதிக்க மாட்டார்கள். அது மட்டுமா? சிவசக்தி சங்கமம் இல்லாததால் ஆடவரும் பெண்டிரும் தனித்தனியே வாழ்வார்கள். புதிய வரவுகள் என்பது இல்லாமல் இருப்பவை மறைந்துவிட்டால் எல்லாமே முடிந்துவிடும். ஒரு வகையில் அதுவும் நல்லதுதான். தந்தையே, படைக்கும் தொழிலையே விடுத்து சிறிது காலம் ஓய்வெடுக்கலாமே என்று தாங்கள் கருதுவது போல் தெரிகிறது. இல்லை இல்லை, தாங்கள் அப்படி செய்வதால் தவறொன்றும் இல்லை என்று சொல்ல வந்தேன். தந்தையே, தாங்கள் சிருஷ்டி எனும் ஆக்கல் பணியை நடத்தாவிட்டால் திருமாலுக்கும் ஸ்திதி எனும் காத்தல் பணி அவசியமில்லை. சம்ஹாரம் செய்ய எதுவுமே இல்லாவிட்டால் சங்கரனுக்கும் வேலை இல்லை. அவர் பார்க்கடலிலும் இவர் பனிமலையிலும் நிம்மதியாக உறங்கலாம். ஆனால் என்ன ஆனால்? ஆதி பராசக்தி மும்மூர்த்தியான உங்களை, அதாவது படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு திருமால், அழிப்பதற்கு சிவன் என்று எந்த நோக்கத்தோடு படைத்தாரோ அதன் நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். அதனால் பராசக்தி கோபம் கொண்டு. நாரதா, போதும். நிலைமை எவ்வளவு விபரீதமாக இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீயே சொல். நாராயணா, அன்னை காமாட்சி தன் கலைகள் அனைத்தையும் ஈர்த்து கிரகித்து காஞ்சியமதியிலே ஒரு பிளர் துவாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் இந்த விவகாரத்திற்கு ஒரு விடை கிடைத்துவிடும். நாரதரே, திரிகால ஞானியாகிய தங்களுக்கு தெரியாதது கூட இருக்கிறதா? அது என்னவென்று தாங்களே சொல்லுங்கள். நாராயணா, நம் அனைவரின் தலையெழுத்தையும் எழுதும் தலையெழுத்து கடவுள் பிரம்மதேவன், அவரை வைத்துக் கொண்டு நான் சொன்னால் சரியாக இருக்குமா? ஆமாம், இப்படி சொல்லி சொல்லியே எனக்கு தலைவலியை ஏற்படுத்தி விட்டாய். நாரதரே, தாய் தந்தைக்குள்ளேயே கலகம் மூட்டி விடுவீர்கள் போல் தெரிகிறதே. அன்னை காமாட்சி இவ்விதம் செய்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லுங்களேன். மன்மதன் தான் ஈசனால் எரிக்கப்பட்டதை பற்றி இந்திராதி தேவர்கள்லாம் தன்னை இழிவாக பேசுகிறார்கள் என்று அன்னை காமாட்சியிடம் முறையிட்டான். நான் ஒன்றும் அவன் அருகில் இருக்கும் போது அப்படி பேசவில்லை. நீ பேசினாயா? இல்லை இல்லை. நீ? நானும் இல்லை. நாரதன் நாவசைத்தாலே யாருக்கேனும் தொல்லை. இனி அது பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள ஏதும் இல்லை. உலக உயிர்கள் அனைத்தையும் தனது பிள்ளைகளாக கருதும் காமாட்சி காமனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வெற்றியை தேடித்தர அவள் நினைத்து விட்டாள். பாகம் பிரியாள் என்று பெயர் கொண்ட சக்தி
தனது பாகத்தை ஒடுக்கிக் கொண்டாள். அப்படியானால் இப்பொழுதே காஞ்சியம்பதிக்கு செல்லுங்கள், நடப்பதை சொல்லுங்கள். அவளது விருப்பம் என்னவென்று அறிந்து அதன்படி செய்யுங்கள். அதுவும் சரிதான். நீங்கள் எல்லோரும் நான் வரும் வரை பொறுமையோடு காத்திருங்கள். நாராயண நாராயண. அன்னை காமாட்சியே சரணம். ஆதிபராசக்தியின் அம்சமாக தோன்றிய உமா மகேஸ்வரியே சரணம். யார்? ஓ, படைப்பு கடவுளான பிரம்மதேவரே இங்கு வந்திருக்கிறாரா? பிரம்மதேவரே, நான் எனது சன்னதியில் இருக்கும் பொழுது தாங்கள் வந்திருந்தால் உரிய ஆசனம் தந்து அமர வைத்து உரையாற்றி இருப்பேன். ஆனால் இப்பொழுது ஒரு குகை வாயிலில் அமர்ந்தல்லவா தவம் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால் தங்களை எங்கே அமர வைப்பது என்றே புரியவில்லை. தாயே, தங்கள் முன்னே நான் அமர்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் தற்போது தாங்கள் நடத்திக் கொண்டிருக்கும் சக்தி நிலையின் பொருள்தான் என்னவென்றே எனக்கு புரியவில்லை. தாங்கள் எதை பற்றி இப்படி கேட்கிறீர்கள்? அறிந்தும் அறியாதது போல் பேசுவது சிவசக்தியருக்கே உரிய இயல்பாகிவிட்டது. சர்வேஸ்வரா, இது என்ன வீண் பழி? இறைவனுக்கே உரிய திருவிளையாடல்களை என் மீது ஏன் சுமத்துகிறீர்கள்? என்ன கேட்க வந்தீர்களோ அதை தெளிவாக கூறுங்கள். தாயே, தாங்கள் தங்கள் சன்னதியை விடுத்து இந்த பிளத்துவாரத்தின் வாயிலில் இருக்க நேர்ந்துவிட்டது என்கிறீர்களே, அது எதற்காக என்று நான் அறியலாமா? எனது திருக்கோயில்களில் உள்ள எல்லா சக்தி கலைகளையும் கிரகித்து இந்த பிளத்துவாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறேன். அதை பாதுகாக்க வேண்டியவள் நான் தானே? அதனால்தான் இங்கேயே காவல் புரிந்து கொண்டிருக்கிறேன். தாயே, தங்கள் சக்தி கலைகள் யாவும் இங்கு இருக்குமாயின் தங்களுக்கு தெரியாமல் அதை வெளிப்படுத்தும் சக்தி யாருக்கு இருக்கிறது? தாங்களே அமர்ந்து அதை பாதுகாக்கும் அவசியமும் என்ன நேர்ந்தது? அப்படியானால் நான் இங்கிருந்து எனது சன்னதிக்கு வந்துவிட வேண்டும் என்கிறீர்கள், அப்படித்தானே? காஞ்சியம்பதியில் உள்ள தங்கள் சன்னதிக்கு மட்டும் வந்தால் போதாது தாயே. வேற என்ன செய்ய வேண்டும்? சகல சக்தி பீடங்களிலும் சிவாலயங்களில் உள்ள சக்தியின் சன்னதிகளில் உள்ள சக்தி கலைகள் அனைத்தும் அவற்றுக்குரிய இடத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஏன்? அவை இங்கேயே இருப்பதால் என்ன நேர்ந்து விட்டது? தாயே, உலகங்களும் உயிர்களும் இயங்குவதற்கு ஆதாரம் சக்திதானே. அது இல்லாமல் பூமி வறண்டு கிடக்கிறது. வானம் மழை நீரை மறைத்துக் கொண்டு வாடி நிற்கிறது. ஆனால் சமுத்திரங்களோ தாம் எந்த நேரத்திலும் பூமியில் பாய்ந்து மூழ்கடித்து விடுவேன் என்பது போல் சீறிக்கொண்டிருக்கிறது. வேத வேள்விகள் இல்லை, யாகங்களிடும் ஆகுதிகள் இல்லை. அதனால் மாணவர்கள் ஏதும் செய்ய இயலாதவர்களாகி விட்டார்கள். இவ்வளவுதானா? ஏன், சிவமே செயலற்று கிடக்கிறது. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? தாயே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அன்னையும் தங்கள் குழந்தைகள் படும் துன்பத்தை பார்த்து அதை எப்படி தீர்த்து வைப்பது என்று தவிக்கிறாள். தாங்களோ இந்த புவனத்திற்கே தாய். அவைகள் துன்பப்படுவதற்கு தாங்கள் காரணமாகலாமா? தங்களுக்கும் சிவத்திற்கும் இடையில் உள்ள பிணக்கிற்காக விண்ணவரும் மன்னவரும் வேதனைக்கு ஆளாகலாமா? தனித்திருக்கும் வரை சிவத்திற்கும் பெருமை இல்லை, தங்களுக்கும் பெருமை இல்லை என்பது தங்களுக்கு தெரியாதா? பிரம்மதேவரே, தாங்கள் கலைமகள் நாயகர் என்பதை தெளிவாக உணர்த்திவிட்டீர். வாக்கிற்கு காரணமான வாணி தங்கள் நாக்கில் அமர்ந்திருக்கிறாள் என்பதற்கு அடையாளமாக அருமையாக விவாதம் செய்கிறீர்கள். என் பொருட்டு உயிர்கள் துன்புறுவது நியாயமல்ல. அதை அறிந்த பின்னும் நான் இப்படியே இருந்து விட்டால் அன்னை என்று சொல்லிக் கொள்ளும் தகுதியே எனக்கு இல்லாமல் போய்விடும். அதனால் இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். அது போதும் தாயே, அது போதும். ஆனால்
சொல்லுங்கள் தாயே. அதை நிறைவேற்றும் பொறுப்பை தாங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள் தாயே. அதை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறேன். சக்தியும் சிவமும் இணைந்தால் தானே சக்தியின் கலைகள் சிவாலயங்களுக்குள் சென்று சேர முடியும். உண்மைதான் தாயே. அப்படியானால் இறைவன் இங்கு வர வேண்டும். காமனின் பாணங்களை தன் மேனியில் ஏற்க வேண்டும். முறைப்படி என்னை மணந்து கொள்ள வேண்டும். ஆஹா தாயே, தாங்கள் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து இந்த பூமிக்கு வருவதும் ஆங்காங்கே பரமேஸ்வரன் அவதாரம் எடுத்து உங்களை மணப்பதும் இந்த பூ உலகில் வாழ்பவர்களுக்கு சில அரிய தத்துவங்களை உணர்த்துவதற்காக அல்லவா? இதன் மூலம் தங்கள் திருமண காட்சியை நாங்கள் மீண்டும் மீண்டும் தரிசிக்கும் பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்கும் அல்லவா? காமாட்சியின் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். அருள் புரியுங்கள் தாய். மூர்த்திகளில் முதன்மை பெற்ற பிரம்மா, திரிலோக சஞ்சாரியான நாரதர், இந்திராதி தேவர்கள், மூவரும் நெடுநாட்களுக்கு பிறகு இங்கு வருகை புரிந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் யாரும் இப்போது மகிழ்ச்சியாக இல்லை பிரபு. ஏன், என்ன நடந்தது? இப்படித்தான் எல்லாம் அறிந்தும் அறியாதவர் போல் கேள்வி கேட்பது சிவசக்தியருக்கே உள்ள குணம் என்று அன்றே அன்னை காமாட்சியிடம் கூறினேன். ஆனால் அவர்களோ இதெல்லாம் ஈசனின் குணம், எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று கூறிவிட்டார்கள். ஓஹோ, செய்வதையெல்லாம் செய்துவிட்டு தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறுவது பெண்களுக்கே உரிய குணம். சக்தியும் பெண்தானே. ஆமையினே, தேவி என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதன் விளைவுகள் என்ன என்பது தங்களுக்கே தெரியும். அதாவது பொதுவாக பெண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று புலனாய்வு செய்வது ஆண்களுக்கே உரிய சிறப்பம்சம் அல்லவா? அதை சொன்னேன் நாரதா. சரி சரி, வந்த விஷயம். சிவம் தன்னை தேடி வர வேண்டும் என்பதற்காக சக்தியின் லீலை தொடங்கி இருக்கிறது. நீங்கள் சொல்வது எமக்கு புரியவில்லை. சக்தி இல்லாமல் சிவம் இல்லை என்பதுதானே உலகத்தின் பொதுமொழி. இருக்கலாம், யோகமூர்த்தியாக அமர்ந்து விட்ட சிவத்திற்கு போகமூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் ஐயனே, அடியேன் பிரம்மச்சாரி. இந்த தீர்மானத்தால் அடியேனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தாங்கள் உத்தரவிட்டால் தங்கள் பக்கத்திலேயே நானும் தவத்தில் அமர்ந்து விடுவேன். ஆனால் ஆனால் என்ன ஆனால், துணையோடு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இதனால் பாதிப்பு. அதாவது பிரம்மதேவனுக்கு கலைமகள் துணை வேண்டும், திருமாலுக்கு திருமகள் துணை வேண்டும், இந்திரனுக்கு இந்திராணி வேண்டும், அக்னிக்கு சுவாகா, வாயுவுக்கு அஞ்சனா, வருணனுக்கு சிரேஷ்டா, இப்படி போதும். இந்த பட்டியல் முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே போகும். அவரவர் அவரவர் மனைவியோடு நலமாக இருக்கட்டும். இதை ஏன் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய துணையும் யாரையும் ஏறெடுத்து பார்ப்பதில்லை. அதை சொல்லத்தான் நாங்கள் இங்கு வந்தோம். சக்தியை விட்டு சிவம் பிரிந்திருந்தால் உலக இயக்கம் எப்படி நடக்கும் பிரபு? அடடா, உங்கள் நிலை இப்படி ஆகிவிட்டது. கேட்பதற்கே வருத்தமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் என்ன செய்ய முடியும்?